குறை ஏதேனும் இருந்தால் மறந்து விடுங்கள். எனது ஆசை எல்லாம் மீண்டும் பிறந்தால் இந்த தமிழ் மண்ணிலேயே பிறக்க வேண்டும். மீண்டும் பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடி உங்களை எல்லாம் மகிழ்விக்க வேண்டும் என்பதே. அப்போதும் எனக்கு கண்ணதாசன் வேண்டும், ஜி ராமநாதன் வேண்டும், கே வி மகாதேவன் வேண்டும், மெல்லிசை மன்னர்கள் வேண்டும், எம்ஜிஆர் வேண்டும், சிவாஜி வேண்டும், வாலி வேண்டும், வைரமுத்துவும் இளையராஜாவும் கூட வேண்டும். யாவற்றுக்கும் மேலாக உலகம் முழுவதும் உள்ள எனது அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லோரும் வேண்டும். பேராசை, எவ்வளவு பேராசை பார்த்தீங்களா! இந்த பேராசைக்கு இலக்காக்கி விட்டார்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை. இவை எல்லாம் கிடைக்காவிட்டால் இனி ஒரு பிறவி எதற்கு? ஆனா என் அப்பன் முருகப்பெருமான் அவருடைய சன்னதியில் என்னை ஏற்றுக்கொள்வார். அத்தனை தூரம் தன்னுடைய இனிமையான இசையையும் ஸ்ருதி சுத்தத்தையும் பக்தி பூர்வங்களாக மக்களை எல்லாம் மாற்றியதனுடைய பவர் எல்லாம் என்னை காப்பாற்றும் பிறவி இருக்காது. சென்னை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்கம் இந்த நிகழ்ச்சியை ஒரு பிள்ளையார் சுழியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே மேடையில் அடுத்து வரும் ஆண்டுகளில் நமது இதயம் கவர்ந்த மெல்லிசை மன்னர்கள் இளையராஜா, இயேசுதாஸ், எஸ் பி பாலசுப்ரமணியம், பி பி ஸ்ரீனிவாஸ், சுசீலா, ஜானகி, எல்லாரும் ஈஸ்வரி என்று தமிழ் இசை உலக ஜாம்பவான்களை தொடர்ந்து கௌரவிக்க வேண்டும். அந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் இந்த எளியவனும் கலந்து கொண்டு எனது இனிய சகோதர சகோதரிகளை வாழ்த்தும் பாக்கியத்தை எல்லாம் வல்ல முருகப்பெருமான் எனக்கு அளிக்க வேண்டும். எனது சாதனைகளை பாராட்டி பத்மஸ்ரீ விருது அளித்து கௌரவித்த இந்திய அரசுக்கு எனது மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பாடலை பாடித்தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அதனால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டும் என்று கூறி இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து பிரமிப்பூட்டிய சென்னை மேடை மெல்லிசை கலைஞர்கள் சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் என் உயிரும் இனிய ரசிக பெருமக்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் இதயங்கனிந்த நன்றிகள் பல. ஒரு கலைஞனுக்கு அவன் வாழும் காலத்திலேயே அவனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும், கௌரவிக்க வேண்டும், அவனுக்குரிய மரியாதை வழங்கப்பட வேண்டும் என்று நினைத்த அன்பு நெஞ்சங்களுக்கு நன்றி. ஏதோ மேடையில் அழைத்தோம் பாராட்டினோம் என்று இல்லாமல் ஊர்வலம், வரவேற்பு, மாலை மரியாதை, தங்கத்தால் பதக்கம் என்று ஊரெங்கும் விளம்பரப்படுத்தி ஒரு திருவிழா கோலத்தையே உருவாக்கி அமர்க்களப்படுத்திய உங்களுக்கு நன்றி சொல்ல புதிய வார்த்தைகளை தேடுகிறேன். இத்தகைய பாராட்டு விழாக்கள் எதிர்கால சந்ததியினருக்கும் வளரும் கலைஞர்களுக்கும் நிச்சயம் ஊக்கமும் உத்வேகமும் அளிப்பதாக அமையும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சென்னை மேடை மெல்லி